ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உடலின் ஆரோக்கியம் மேம்படுறதுக்காகவும் உடலில் உள்ள நச்சுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இயற்கையா நம்ம கிட்ட இருக்க சிம்பிள் மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து அனைவராலும் ஃபாலோ பண்ணக்கூடியது. நீங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, அவங்களால இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். அவ்வளவு ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இதுக்கு உங்களுடைய முதலீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு மண்பானை தான். நீங்க எவ்வளவு தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கிறீங்களோ, 2 லிட்டரோ அல்லது 3 லிட்டரோ இல்ல அதுக்கு மேலேயுமோ, நீங்க அந்த அளவுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்பானை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருங்க. இவ்வளவுதான் உங்க முதலீடு. சோ வாங்கிட்டு வந்துட்டு நீங்க குடிக்கிற அளவு தண்ணி, இப்போ ஒரு 2 லிட்டர்னா 2 லிட்டர் வந்து உள்ள ஊத்திருங்க. நீங்க மார்க்கெட் இல்லைன்னா கடைகளுக்கு போகும்போது ஒரு 5 ரூபாய்க்கு புதினா வந்து வாங்கிட்டு வந்துருங்க. புதினால இருந்து அதுல இருந்து ஒரு 5-6 இலைகளை, ஒட்டு மொத்தமா இல்ல, ஒரு 5-6 இலைகளை பிச்சு இந்த தண்ணீர்ல, மண்பானை தண்ணீர்ல போட்டுருங்க. இதை மூடி வச்சிருங்க. எப்ப செய்றீங்கன்னா, நைட்டு தூங்க போகும்போது செஞ்சிருங்க. அடுத்த நாள் நீங்க எந்திரிச்சு இதுல இருக்க தண்ணீரை தான் வந்து நீங்க நாள் முழுக்க குடிக்கணும். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா வாட்டர் கேன்ல ஊத்திட்டு போய் யூஸ் பண்ணுங்க. வீட்டுல இருக்கவங்களா இருந்தா அப்பப்ப வந்து இதை வந்து குடிச்சுக்கலாம். சரி, இதனால என்ன ஆகும், இந்த புதினா இலைகள்னால என்ன ஆகும்னா, முக்கியமா இந்த ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு அற்புத மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சளி இருமலால பாதிக்கப்படுறவங்க, அந்த கிருமிகளை அழித்து உடம்புல இருந்து வெளியேற்றணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து தாராளமா குடிக்கலாம். தொண்டையில புண்ணு, தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு இருக்கு, சோ அந்த கிருமிகளை அழிக்கணும், அவங்க இதை குடிக்கலாம். வயிற்றுல வந்து புழு இருக்கு, எனக்கு வந்து வாயு தொல்லை வந்து அதிகமா இருக்கு, சரியா வந்து செரிமானம் ஆகல அப்படின்றவங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். முக்கியமா உடல்ல இருக்க இந்த நச்சு கிருமிகள் அழியறதுக்கு இந்த புதினா இலையினோட மருத்துவ குணங்கள் வந்து பெரிதாக உங்களுக்கு உதவி செய்யும். சோ அதனால இந்த நீரை வந்து நீங்க தொடர்ந்து நாள் முழுக்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு உடல்ல இருக்க இந்த மாதிரியான கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாம் அழியறதுனால உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுறதுக்கு இது வந்து உதவும். சோ இது நீங்க தொடர்ந்து ஒரு 5 ரூபாய்க்கு நீங்க புதினா வாங்கிட்டு வந்தீங்கனாலே ஒரு 3 நாளைக்கு வந்து இதை வந்து நீங்க குடிக்கலாம். ஏன்னா அவ்வளவு இலைகள் இருக்கும், நீங்க பிச்சு போட்டு ஒரு 3 நாள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரி, அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இதே மாதிரி துளசி வாங்கிட்டு வந்துருங்க. துளசியும் இதே மாதிரி இலைகளை பிச்சு போட்டு மூடி வச்சிருங்க. இதை ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுங்க. சோ துளசியும் மருத்துவ குணங்களும் இதே மாதிரிதான், கப உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளி இருமல் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஆஸ்துமாக்கு முக்கியமா இந்த 2 இலைகளுமே பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்துமா, சளி, இருமல், காய்ச்சல் வரக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த உடம்புல இந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூலிகைகளுக்கு உண்டு. இது எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே உங்களுக்கு வந்து பில்ட் ஆகும். சோ அதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த புதினா இலைகள் 3 நாள், இந்த துளசி இலைகள் 3 நாள், இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த வாரம் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சோ இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 மாதங்கள் நீங்க எடுக்கும் போது உங்க உடல் வந்து புத்துணர்ச்சி அடைகிறத உங்களால பார்க்க முடியும். உடல்ல இருக்க நச்சுக்கள் அழிந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உங்க உடம்புல பில்ட் பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே உதவும். இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான். குறைவான முதலீடு உள்ள ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு செயல் தான் நான் இன்னைக்கு உங்களோட வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் மூலமா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கமாகும். நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.